அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சொலையில் மதிப்பிற்குரிய ஜாவர் சீதாராமன் அவர்கள் எழுதிய உடல் பொருள் ஆனந்தி, வாசிப்பது தேவி. அத்தியாயம் 36. அந்தி சாயும் நேரம். விழுப்புரம் தாண்டி மதுராந்தகத்தை நெருங்கிக் கொண்டிருந்தேன். இன்னும் சென்னைக்கு 50 மைல் தூரம்தான் இருக்கும். முனிசிபல் விளக்குகள் எரிய ஆரம்பித்துவிட்டன. பசுக்கள் மந்தை மந்தையாக வீடு திரும்பும் நேரம். சூரியன் மறைந்து பூராவும் இருட்டவில்லை. காரில் முன் விளக்குகளின் வெளிச்சமும் பிரகாசமாக தெரியவில்லை. இரண்டும் கேட்டான் வெளிச்சம். இம்மாதிரியான நேரத்தில் தான் கார் விபத்துக்கள் நேரக்கூடும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். திடீரென என் பின்புறம் இருந்து டே என்ற குரல் கேட்டது. அந்த குரலில் ஆணவமும் ஒரு மிருகத்தனமும் துணித்தது. சட்டென்று திரும்பினேன். துணி மூட்டை போல் தொய்ந்து படுத்திருந்த திலீபன் தன் இடத்தில் எழுந்து உட்கார்ந்திருந்தார். அவன் தோற்றத்தில் பலவீனமில்லை, பயமில்லை, ஒரு மிருக பலம் இருந்தது. அவன் கண்கள் கருத்திருந்தன. வெளுப்பான உதடுகள் இப்போது இரத்த சிவப்போடு காணப்பட்டன. உதடுகள் விலகி பற்கள் கோர புன்னகையோடு காட்சியளித்தன. அன்றொரு நாள் நான் ராமலிங்கத்தோடு அடையாறு வீட்டிற்கு போன போது பார்த்த திலீபனின் அதே அலட்சியம் இன்று தெரிந்தது. என்ன ராமநாதா, காரை இவ்வளவு மெல்ல ஓட்டுகிறாய், வேகமாக ஓட்டக்கூடாது என்று சொல்லி ஒரே தாவில் பாய்ந்து முன்சீட்டிற்கு வந்துவிட்டார். ஓடும் காரிலேயே என்னை நகர்ந்து கொள்ள சொல்லிவிட்டு டிரைவிங் செட்டில் உட்கார்ந்து கொண்டு அவன் காரை ஓட்ட ஆரம்பித்தான். ஸ்டீரிங் வீலை அனாயாசமாக பிடித்தபடி ஆக்சிலேட்டரை மிதிக்க ஆரம்பித்தான். கார் வேகமாக செல்ல ஆரம்பித்தது. திலீபன் என்னிடம் பயப்படாதே ராமநாதா என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். காரின் வேகத்தை காட்டும் மீட்டரில் 60, 70, 80 என்று அதிகமாகிக் கொண்டே சென்றது. அதோடு திலீபனின் சிரிப்பிலே ஒரு வெறியும் ஏறிக்கொண்டே சென்றது. ரோடில் எதிர்ப்புறம் வரும் வண்டிகள் என் பார்வையில் பறந்து மறைந்தன. திலீபன் காரை ஓட்டும் வேகம் எனக்கு நடுக்கத்தை கொடுத்தது. உளுந்தூர் பேட்டையில் எழுந்து உட்காரக்கூட முடியாமல் சவப்போல் கிடந்த திலீபனா இப்படி கார் ஓட்டுகிறான் என்று ஆச்சரியப்பட்டேன். முன்பு ஒரு தரம் நானும் திலீபனும் திருச்சியிலிருந்து உதகமண்டலத்திற்கு காரில் சென்றதுண்டு. திலீபன் முதல் முறையாக உதகமண்டலத்திற்கு அப்பொழுதுதான் பயணம் செய்தான். அந்த பயணத்தின் போது நான் சற்று வேகமாக கார் ஓட்ட நேரும் போதெல்லாம் திலீபன் நடுங்குவான். மெல்ல ஓட்டு, மெல்ல ஓட்டு, லாரியில் மோதிவிடப் போகிறாய், எனக்கு பயமாக இருக்கிறது என்று கதறுவான். அந்த திலீபனா இவன்? திலீபன் இப்போது கார் ஓட்டிய விதம் எனக்கே குலை நடுக்கத்தை கொடுத்தது. சில மாதங்களில் இத்தனை மாறுதல்கள்! அன்று திலீபனுக்கு கார் உறுப்புகளின் பெயர் கூட தெரியாது. எது கிளட்ச், எது கியர் என்று தெரியாமல் இருந்தவன் இன்று என்னமாய் கார் ஓட்டுகிறான்? எப்போது கற்றுக்கொண்டான்? மாலை வேளையில் வண்டிகள் சாரி சாரியாக போகும் சாலையில் காரை இப்படியும் அப்படியும் ஒதுக்கி வேகம் குறையாமல் ஓட்டினான். எனக்கு அச்சமாக இருந்தது. பாதையில் செல்பவர்கள் விரண்டு ஒதுங்கினார்கள். என்ன ராமநாதா, பேசாமல் மௌனமாக உட்கார்ந்திருக்கிறாய் என்று கார் ஓட்டியபடியே திலீபன் என்னை கேட்டார். திலீபா, புரியாத விஷயங்கள் எனக்கு திகை போட்டும் போது நான் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? சில மணிக்கு முன்னால் நீ சரியாக உட்காரக்கூட முடியாமல் சபம் போல் கிடந்தாய். இப்போது திடீரென்று எழுந்து உட்கார்ந்து கார் ஓட்டுகிறாய் என்று அவனை பார்த்தேன். அவன் கடகடவென்று சிரித்தான். என்னை ஓரக்கண்ணால் பார்த்தபடி அவன் என்னை பார்த்த விதம் முற்றிலும் புதுமையாக இருந்தது. அந்த பார்வை திலீபனின் பார்வை போல் இல்லை. திலீபா, டாக்டர் நாதன் சொன்னதை பார்த்தால் நீ எழுந்து நடமாட இன்னும் 1 மாதமாவது ஆகும் என்று தோன்றியது. அதுவும் நல்ல உணவு, டானிக் சாப்பிட்டால்தான் முடியும் என்றார். ஆனால் நீயோ என்று சொல்ல ஆரம்பித்தேன். திலீபன் என்னை இடைமறித்து, டாக்டர் நல்லவர்தான், ஆனால் மண்டு. மனிதன் உணவால் வாழ்வதில்லை, டானிக்குகளால் அவன் வாழ முடியாது. தேகம் பலம் அடைவதில்லை, மனிதன் மனதால் ஆசையால் வாழ்கிறான். மனமே அவனுக்கு பலம் அளிக்கிறது, ஆசையே வாழ்விற்கு வேகம் தருகிறது. ஆசையை ஒழித்தவன் தான் சபமாகிறான். அவனைத்தான், அந்த சபமாகும் நிலையைத்தான் கௌதம புத்தன் நிர்வாண நிலை அடைவதாக குறிப்பிட்டான். ஆசை இருக்கும் வரை யாரும் மறைய முடியாது. ஆசை இல்லாவிட்டால் உலகம் இல்லை என்றார். திலீபா, நீ சொல்வது ஒரு விபரீதமான தத்துவமாய் இருக்கிறதே. ஆசையை ஒழிப்பதுதான் இன்பத்திற்கு வழி என்று எல்லா மதங்களும் ஏக மனதாய் சொல்கின்றன. திலீபன் சிரித்தான். எது இன்பம் என்று நிர்ணயித்த பின்புதானே அதை நோக்கி பாதை போட முடியும். ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொன்று இன்பமாக இருக்கும்.
ஒன்றுமில்லாமல் சூனியம் என்ற சைபர் நிலையை லட்சியமாக வைத்து புத்தன் பாதை வகுத்தான். பலத்தோடு ஆக்கி அழித்து நிற்கும் நிலை இன்ப நிலையா? இல்லை, ஒன்றுமில்லாமல் வெறும் சைபராக முடிவது லட்சிய நிலையா? புத்தன் துன்பம் இல்லாத ஒரு நிலையை இன்ப நிலை என்று நினைத்தான். இல்லாத ஒன்று இருக்கும் ஒன்றாகிவிட முடியுமா? முள் ஓரிடத்தில் இல்லை என்று சொல்வதிலிருந்தே அங்கு மலர் இருக்கிறது என்று அர்த்தம் கொள்ள சொன்னால் அது பொருந்துமா? கௌதம புத்தன் பாதி கிணறு தாண்டிய மேதை. ஆசை இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. படப்படவென்று பேசிவிட்டு திலீபன் நிறுத்தினான். திலீபன் பேசிய முறையிலும் பேசிய குரலிலும் எனக்கு ஏதோ மாறுதல் இருப்பது போல் தோன்றியது. ஆனால் இன்னதென்று விளங்கவில்லை. திலீபனுக்கு பதில் சொல்லாமலே நான் ரோட்டை பார்த்தபடி மௌனமாக இருந்தேன். திலீபனும் சிறிது நேரம் என்னோடு ஒன்றும் பேசவில்லை. பிறகு திடீரென்று திலீபன் என் பக்கம் திரும்பினான். என் பார்வை அவன் கண்கள் மீது சென்றது. அவன் கண்களில் ஏதோ மாறுதல் இருப்பது போல் தோன்றியது. திலீபன், ராமநாதா, உடல் பலமிழந்து டாக்டர் வீட்டில் படுத்திருக்கும் போது நான் ஏதாவது சொன்னேனா என்று கேட்டார். எதை பற்றி கேட்கிறாய் திலீபா? திலீபன் தயங்கிவிட்டு பிறகு தொடர்ந்து சொன்னான். ஆனந்தியை பற்றி, மேஜரை பற்றி, அவர்களைத்தான் சொல்கிறேன். அவர்களை பற்றி நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால், ஏதாவது அவதூறு சொல்லியிருந்தால் அதை பொருட்படுத்தாதே. ஆனந்தி நல்லவள், மேஜர் அதைவிட நல்லவர். தவறெல்லாம் என்னுடையது. உனக்கு கோபம் இருந்தால் அதை என்னிடம் காட்டு. உன் குடும்பத்தில் நேர்ந்த குழப்பத்திற்கெல்லாம் நான் பொறுப்பாளி. என் மனநிலைதான் காரணம். மனித நிலையின் விளம்பில் உள்ள ஹிப்னாட்டிக் ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டதே இவ்வளவுக்கும் காரணம். என்னை போன்றவன் சாதாரண மனிதனைப் போல் திருமணம் முதலிய மாமூல் விஷயங்களில் அக்கறை செலுத்தி இருக்கவே கூடாது. நீயும் சீதாவும் ஜோடியாக வாழ வேண்டியவர்கள். உங்கள் வாழ்வில் நான் குறுக்கிட்டு விட்டது பெரும் தவறு. அதற்கு என்னை மன்னித்து விடு. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு திலீபனே மேஜரையும் ஆனந்தியையும் திட்டியிருக்கிறான். பலவீனமான நிலையில் படுத்திருக்கும் போது இப்போது அவனே மேஜர் சார்பில் பேசுகிறானே. இவனை எந்த கணக்கில் வைப்பது என்று புரியாமல் தவித்தேன். சென்னை வந்ததும் எங்கள் நண்பரான டாக்டர் சண்முக சுந்தரத்திடம் இது பற்றி பேச வேண்டும். அவரிடம் இந்த விசித்திர மாறுதலை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன். அடுத்த வினாடியே என் அருகில் அமர்ந்திருந்த திலீபன் சிரித்தான். தொடர்ந்து சிரித்தான். ராம்நாதா, என் உண்மை நிலையை பற்றி எந்த டாக்டரும் புரிந்து கொள்ள முடியாது. நாகரிக டாக்டர்கள் படித்ததெல்லாம் சிறிதளவுக்குத்தான். அவர்களுக்கு புரியாத அவர்களது வைத்தியம், சாஸ்திரம் புரிந்து கொள்ள முடியாத பிராந்தியங்களை எல்லாம் புரிந்து கொண்டவன் நான். தற்கால விஞ்ஞானிகளில் பெரும் தவறு என்ன தெரியுமா? அவர்களுக்கு புரியாத விஷயத்தை அவர்களால் நிர்மாணிக்க முடியாத விஷயத்தை பொய் என்று சொல்லிவிடுகிறார்கள். காலம் பரிமாணம் இரண்டுக்கும் உட்பட்டது அவர்களுடைய சிந்தனை எல்லாம். என்னை அவர்கள் ஒரு பைத்தியம் என்று தீர்மானிப்பார்கள். என்னை சங்கிலியால் கட்டி போடுவார்கள். எனக்கு மாத்திரை கொடுத்து வைத்தியம் செய்வார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். நான் நினைத்தது உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டேன். திலீபன் ஒரு வினாடி பேசவில்லை. எனக்கு அரையடி தூரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நீ சிந்திப்பது எனக்கு நீ சொல்லாமலே தெரிகிறது. உன்னுடைய டாக்டர் இதற்கு தேர்ட் ரீடிங் என்று ஆங்கில பெயர் சொல்வாரே அல்லாமல் அதை புரிந்து விளக்க அவரால் முடியாது. கார் சென்னை நகரினுள் பிரவேசித்தபடி இருந்தது. எங்கள் பின்னால் இருந்து ஒரு கார் எங்களை தாண்டி சென்றது. அந்த காரின் முன் சீற்றில் உட்கார்ந்திருந்தவர் அணிந்திருந்த கருப்பு கண்ணாடியிலிருந்து அது மேஜராக இருக்குமோ என்று நினைத்தேன். அதே காரில் பின் சீற்றில் யாரோ படுத்திருப்பது போல் தெரிந்தது. படுத்திருந்தது யாராக இருக்கும்? ஆனந்தியாக இருக்குமோ என்று எண்ணினேன். அதற்கு மேல் எனக்கு எதையும் சிந்திக்க துணிவில்லை. நான் சிந்திப்பதெல்லாம் தான் அருகில் இருக்கும் திலீபனுக்கு புரிந்து விடுகிறதே. ஆகையால் மௌனமாக உட்கார்ந்திருந்தேன். திலீபனும் பேசாமல் கார் ஓட்டி வந்தார். முடிவில் நான் தான் மௌனத்தை கரைத்தேன். திலீபா, நீ என்னோடு மாம்பழத்துக்கு தானே வரப்போகிறாய்? திலீபன் யோசித்தான் ஒரு கணம். இல்லையே ராமநாதன், நான் இன்று வீட்டிற்கு வரவில்லை. அடையாறில் உள்ள மேஜர் வீட்டிற்கு தான் போகப் போகிறேன். உன்னை உன் வீட்டில் இறக்கிவிட்டு செல்கிறேன். காரை வேகமாக தியாகராய நகர் செல்லும் பாதையில் திருப்பினான். வீட்டை நெருங்கியதும் நான் இறங்கிக் கொண்டேன். திலீபன் காரை ஓட்டிச் சென்றார். என்னுடைய கார் அது. அதை அவன் ஓட்டிச் சென்றார். அவனை தடுக்க எனக்கு தைரியம் இல்லை. இவன் குற்றுயிராக கிடக்கிறான் என்பதற்காக பல நூறு மைல்கள் கார் எடுத்து வந்து அதில் அவனை ஏற்றி எவ்வளவோ பாடுபட்டு வீடு கொண்டு வந்திருக்கிறேன்.
அதை கொஞ்சமும் சட்டை செய்ததாக தெரியவில்லை. இருந்தும் அவளிடம் ஏன் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச தோன்றவில்லை. பிரமித்து போன நிலையில் வீட்டுக்குள் நுழைந்தேன். என்னை பார்த்ததும் சீதா ஓடோடி வந்தாள். அவர் எங்கேயாத்தான்? கார் எங்கேயாத்தான்? அவர் ஏன் வரவில்லை? அவருக்கு அபாயம் ஒன்றவில்லையே? அவருக்கு அவரோட உயிருக்கு என்று சொல்லி எதையோ நினைத்து வார்த்தையால் சொல்ல முடியாதவள் போல் நிறுத்தினாள். அவன் உயிருக்கு ஆபத்தில்லை, அவன் சௌக்கியமாக இருக்கிறான், நம் எல்லோரையும் விட நல்ல நிலையில்தான் இருக்கிறான் என்று சரிப்போடு கூறினேன். அவரை அழைத்து வருவதாக சொல்லிச் சென்றீர்களே, அவர் இனி நம்மோடுதான் இருப்பார் என்றெல்லாம் சொல்லிச் சென்றீர்களே, ஏனத்தான் அவர் இல்லாமல் வந்திருக்கிறீர்கள்? அவர் குற்றாலத்திலேயே இருக்கிறாரா, சென்னை வரவில்லையா என்று தொடர்ந்து கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள். அதோடு திலீபனின் தாயும் தன் மகன் வீடு திரும்ப போகிறான் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து இருந்திருக்கிறாள். மீனாட்சி அம்மாளின் முகத்தில் உள்ள ஆவலை பார்த்தேன். வயது முதிர்ந்த தாய், இளம்பெண் சீதா, இந்த இரண்டு ஜீவன்களும் தனக்காக எவ்வளவு துடிக்கின்றன என்று கொஞ்சமேனும் திலீபன் நினைத்தானா? இவர்களை பார்க்கும்போது திலீபனை படுத்த படுக்கையாக நோயோடாவது கொண்டு வந்திருக்கலாமே என்று தோன்றியது. திலீபன் திரும்பிவிட்டான் சீதா, ஆனால் நம் வீட்டிற்கு திரும்பவில்லை, அடையாறு வீட்டிற்கு தான் சென்று விட்டான் என்று கூறிவிட்டு நகர்ந்தேன். சீதா அப்படியே ஸ்தம்பித்து உட்கார்ந்து விட்டாள். அங்கிரவு 8 மணி வரையில் சீதா ஒன்றும் பேசவில்லை. மணி 8 அடித்து சில வினாடிகளுக்கெல்லாம் எங்கள் வீட்டு கதவு மணி அடித்தது. நான் போய் கதவை திறந்தேன். அங்கு திலீபன் நின்று கொண்டிருந்தான். அவன் என்னிடம் காரின் சாவியை கொடுத்துவிட்டு, காரை பத்திரமாக கொண்டு வந்து விட்டேன் ராமநாதா என்று சொல்லிவிட்டு ஒரு விதமான விஷம புன்னகையோடு சீதாவை ஒரு முறை பார்த்தான். திருப்புருக்கிகள் ஒரு பருவ பெண்ணை கெட்ட எண்ணத்தோடு பார்ப்பது போல் இருந்தது அப்பார்வை. வாயிலிருந்து சுருட்டை எடுக்காமல் புகைவிட்டபடியே இருந்தான். திலீபா உட்கார் என்று சொன்னேன். அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஹாலை ஒருமுறை கண்காணித்தான். தன்னை ஈன்ற தாய் அங்கு நிற்பதை கூட நினைத்து பாராமல் சுருட்டை பிடித்தபடி நின்றார். அதை பார்த்த தாயின் உதடுகள் படபடவென்று துடித்தன. மெலிந்து போனவர்களுக்கு கோபம் வரும்போது உடல் பெருங்காற்றில் வேர்பலம் இல்லாத மரங்கள் ஆடுவது போல் ஆடிற்று. அத்தியாயம் 37. திலீபா, திலீபா, உங்க அப்பா சாகலடா, அவர் மாதிரியே நீ ஆயிட்டடா, நீ அவரேதான், அவரேதான் என்று மீனாட்சி அம்மாள் அலறியபடி பாய்ந்து திலீபனை தன் பலம் கொண்டு மட்டும் அறிந்து விட்டார். கணவன் வாழ்ந்தபோது அவர் விளைத்த கொடுமைகளுக்காக அவரை கை நீட்டி அடிக்க முடியாத நிலையில் இருந்த மீனாட்சி அம்மாள் இப்போது அவர் தந்த மகனை அடித்து தன்னுடைய வாழ்நாள் ஆத்திரத்தை எல்லாம் தீர்த்து கொண்டாளோ என்று கூறும்படி இருந்தது அவள் செய்கை. திலீபன் இந்த தாக்குதலை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. ஆகையால் அறைகள் மழை போல் விழவும் அப்படியே நடுங்கியபடி நின்றார். திலீபனின் கண்களில் இருந்த பயங்கர கவர்ச்சி மறைந்தது. அந்த கண்களின் காந்த சக்தி எங்கோ மறைந்தது. அங்கு பீதியும் பயமும் தான் மிஞ்சி நின்றன. அவன் ஆணவமும் எக்காலமும் எங்கோ ஓடி போய்விட்டன. காட்டில் வேட்டைக்காரனது துப்பாக்கி சத்தம் கேட்டு மான் நடுங்கி ஓடுவது போல் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். மீனாட்சி அம்மாளுக்கு கோபம் வரும் என்பதை அன்றுதான் நான் நேரில் பார்த்தேன். இந்திர ஜாலங்களை புரியும் திலீபனின் மனோசக்தி தாயின் முன் கட்டுப்பட்டு கலங்கி நிற்குமா? திலீபனின் சக்திக்கும் ஒரு வரம்பு இருக்கிறதா என்ற கேள்விகள் என் மனதில் எழுந்தன. அதே சமயத்தில் அவன் புகைத்த சுருட்டு தரையில் கிடப்பதை பார்த்தேன். அது இன்னும் புகைத்துக் கொண்டிருந்தது. அதை எடுத்தறிய கையில் எடுத்தேன். அதிலிருந்து வந்த மனம் புகையிலையின் மனமாக இல்லை, மல்லிகையின் மனம் வீசியது. சுருட்டை வீட்டின் வெளிப்புறம் வீசி எறிந்தேன். தாயின் கரங்களால் அடிக்கப்பட்டு வெளியேறிய திலீபன் சில நாட்களுக்கு எங்கள் வீட்டு பக்கம் வரவில்லை. நாங்களும் அவனை பற்றி பேசுவதும் இல்லை. வாழ்க்கையில் எந்தவித தாக்குதலும் பழகிவிடுகிறது. குடிப்பழக்கம் ஆரம்பிக்கும் போது உடல் அதை ஏற்க மறுக்கிறது. உடலில் கோளாறுகள் ஏற்படுகின்றன. தலை சுற்றல், வாந்தி, இந்த கெட்ட பழக்கங்களை உடல் ஏற்க மறுக்கிறது என்பதன் அறிகுறி. ஆனால் திரும்ப புகையிலையை உபயோகப்படுத்தும் போது உடலும் பழகி புகையிலையோடு ஒத்துப்போய் விடுகிறது. அப்புறம் பழக்கம் இல்லாத நிலை வேதனை தரும் நிலையாகி விடுகிறது. மனமும் அதே போல்தான் என்று நினைக்கிறேன். திலீபனின் திடீர் மாற்றங்கள் எங்கள் வீட்டில் பழகிப்போன விஷயமாகிவிட்டது. ஆனால் எனக்கு மட்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தது.
என் நண்பரும் பெரிய மனோதத்துவ வைத்தியருமான டாக்டர் சண்முக சுந்தரத்திடம் திலீபன் விஷயமாக கலந்து பேச நினைத்தேன். டெலிபோன் செய்து அவரை அவருடைய மருத்துவமனையிலேயே சந்தித்தேன். ஆரம்பம் முதல் திலீபனுக்கு நேர்ந்தவற்றை விளக்கமாக கூறினேன். அவர் குறுக்கிடாமல் பொறுமையாக காது கொடுத்து கேட்டார். முடிவில், நான் திலீபனை சந்தித்து பேச முடியுமா, அவனை பரிசோதிக்க முடியுமா என்று கேட்டார். இப்போது அவன் வீட்டுக்கு வருவதில்லை டாக்டர். வந்தாலும் அவன் சிகிச்சைக்கு ஒத்துக்கொள்வானா என்று புரியவில்லை. நான் சொன்ன தகவல்களில் இருந்து வைத்திய சாஸ்திர ரீதியாக அவனை எந்த கணக்கில் நீங்கள் வைப்பீர்கள் டாக்டர், வைத்தியம் என்று சொல்வீர்களா என்று கேட்டேன். டாக்டர் சண்முக சுந்தரம் சில வினாடிகள் யோசித்தார். மனக்கோளாறுகளை பொறுத்தவரையில் வைத்திய சாஸ்திரம் இன்னும் பாலிய நிலையிலே தான் இருக்கிறது. எல்லாமே தத்துவங்களும் தியரிகளாகவும் தான் இருக்கின்றன. நீங்கள் சொல்லும் விஷயங்களிலிருந்து பார்த்தால் திலீபன் இரண்டு விதமாக மாறி மாறி காட்சி அளிக்கிறான். இரண்டு நிலைகளிலும் இரண்டு வித குண அமைப்போடு இருக்கிறார். ஒரு நிலையில் பயந்து பச்சாதாபத்தோடு பண்பு நிறைந்தவனாக இருக்கிறார். இன்னொரு நிலையில் துணிவு கோபம் இரக்கமின்மையோடு இருக்கிறார். அவனிடம் ஒரு விதமான குண அமைப்பு இருக்கும் போது இன்னொரு வித குணநிலை தலை காட்டுவதில்லை. இரண்டு குணநிலையிலும் அறிவு குழப்பமோ பிதற்றலோ இல்லை. அந்தந்த நிலையில் ஆளும் குணத்துக்கு தக்கவாறு இயங்குகிறான். அப்படித்தானே என்று நான் கூறிய விஷயங்களையே சுருக்கமாக மொத்தப்படுத்தி என்னை கேட்டார். ஆம் டாக்டர், நீங்கள் சொல்வது சரி. ஒரு சிறந்த நடிகன் இரண்டு வேறுபட்ட பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அதில் ஈடுபட்டு நடித்தால் எப்படி தோன்றுமோ அப்படி தெரிகிறது. நடிகனுக்கு நாம் நடிக்கிறோம் என்ற நினைப்பு அடிப்படையில் இருக்கும். திலீபனுக்கு அது இல்லை. டாக்டர் சிரித்தபடி, ராமநாதன், சரியான வார்த்தைகள் கொண்டு விளக்கினீர்கள். திலீபன் பலவிதமான பாத்திரமாக காட்சி அளித்தால் அவனை பைத்தியம் என்று கூறலாம். ஆனால் அவன் மாற்றம் இரண்டு திட்டமான அமைப்புகளுக்குள் இயங்குவதால் அவனுடைய நிலையை ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அதாவது பிளவுபட்ட நபர் அல்லது பிளவுபட்ட மனிதன் என்றுதான் கொள்ள வேண்டும். ஒரே மனிதன் தன்னையே திடீரென்று வேறு மனிதனாக நினைத்துக் கொண்டு அதற்கு தக்கப்படி நடப்பான். ஒரே உடலில் இரட்டையர்களாக இருப்பான். அதில் ஒருவன் நல்லவனாகவும் மற்றவன் கெட்டவனாகவும் இருக்க முடியும். இவன் செய்தது அவனுக்கு ஞாபகம் இருக்காது, அவன் பங்கெடுத்துக் கொண்ட நிகழ்ச்சிகள் இவன் ஞாபகத்தில் நில்லாது. நான் டாக்டர் சண்முக சுந்தரம் என்று அறிமுகப்படுத்துவதும் நம்முடைய ஞாபக சக்தியால் தானே. ஞாபகம் என்ற சக்தி மனித இனத்தை விட்டு மறைந்துவிட்டால் உறவுகள், நட்புகள், நாகரிகம் ஒன்றுமே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் புதிய மனிதர்களாக பிறந்து கொண்டே இருப்போம். எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப புதிதாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டி வரும். நேற்று கற்றது நேற்றோடு, இன்று பயன்படாது. ஒரு மணி நேரத்துக்கு முன் பார்த்தவர்கள் முற்றிலும் புதியவர்களாக காட்சி அளிப்பார்கள். திரும்பவும் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். நியூட்டன் கண்டுபிடித்தது, சாக்ரட்டிஸ் சொல்லி சென்றது, கம்பன் எழுதியது ஒன்றுமே இருக்காது. தாய் யார், தந்தை யார், மனைவி யார், மகன் யார் என்றே அடையாளம் தெரியாமல் போய்விடும். பொதுவாக நம் இனத்துக்கு ஞாபகம் என்பது இருப்பதால் தான் குழப்பமில்லாமல் நாகரிகமாக வாழ முடிகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பெயரும் உருவமும் தனிமை தருவதில்லை. அவனுடைய ஞாபகங்கள் தான் அவனை தனி மனிதனாக்குகின்றன. அவன் ஞாபகங்கள் மட்டுமல்ல, மற்றவர்கள் மனதில் அவனை பற்றி வைத்திருக்கும் ஞாபகங்கள் தான் அவனுக்கு சமூகத்தில் உருவம், பெயர், அந்தஸ்து எல்லாம் தருகின்றன. நீங்கள் ராமநாதன், ஒரு வக்கீல், திலீபனின் சகோதரன் என்பதை என் ஞாபகங்கள் எனக்கு சொல்கின்றன. திடீரென்று என் ஞாபகங்களும் மற்றவர் ஞாபகங்களும் சதி செய்து உங்களை ஒரு கழுதை என்று நினைக்க வைத்தால் நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் உலகத்தின் பார்வையில் ஒரு வக்கீலாக மனிதனாக உலவ முடியாது. உலகம் உங்களை கழுதையாகத்தான் நினைக்கும். அழுக்கு மூட்டைகளை உங்கள் முதுகின் மேல் சலவைக்காரர் ஏற்றித்தான் செல்வார் என்று சொல்லி சிரித்தார். அந்த நிலையை நினைக்கவே பயமாக இருக்கிறது சார் என்றேன். இது மட்டும் என்ன, எவ்வளவோ விஷயங்களை ஆராயாமல் அப்படியே எடுத்துக்கொண்டு விடுகிறோம். அதனால்தான் நிம்மதியாக இருக்கிறோம். உலகத்தில் உள்ளதை உள்ளபடியே ஆராயத் தொடங்கினால் எல்லாமே பயங்கரம்தான். அப்போதுதான் ஆண்டவரின் கருணை நமக்கு புரியும். பூமி என்பது பல ஆயிரக்கணக்கான மைல் நீளமான ஒரு ஜுவாலை. அதன் மீது சில நூறு மைல்களுக்கு பொறுக்கு தட்டிய மணல் பரப்பே நாம் வாழும் இடம். அந்த மண் பரப்பின் மீது நாம் கட்டிடம் கட்டி வாழ்கிறோம், கலைகள் வளர்க்கிறோம், அழிக்கிறோம். நெருப்பை மூடியிருக்கும் அந்த மண் திரை உதிர்ந்தால் நாம் என்ன ஆவோம் என்று யாராலும் சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, இந்த பூமி ஒரு கோணத்தில் சாய்ந்து சுற்றுகிறது. அது நிமிர்ந்து விட்டால் என்ன ஆகும்? கடல் எங்கே, தரை எங்கே,
சீதோஷ நிலைதான் என்ன ஆகும்? பூமியின் மத்திய பாகத்தில் நிரந்தர கோடை காலமும் இதர பகுதிகளில் நிரந்தர குளிர்காலமும் ஏற்பட்டு விடாதா? மனித வாழ்வை ஒரு மயிரிழையில் ஊசலாடுகிறது. நடந்தவரையில் நடேசன் கருணை என்று வாழ்கிறோம். எதிலுமே நமக்கு தெரிந்ததை விட தெரியாதது அதிகம். ராமநாதன், நம் பெரியவர்கள் சிந்தையை அடக்கி சும்மா இரு என்று கூறிய பொன்மொழிதான் வாழ்வுக்கு உகந்த மொழி என்று டாக்டர் கூறி முடித்தார். தெளிவு தேடி டாக்டரிடம் போன நான் மிஞ்சிய குழப்பத்தோடு வீடு திரும்பினேன். திடீரென்று ஒரு நாள் திலீபன் வீட்டுக்கு வந்தான். கதவை படபடவென்று தட்டினான். நான் போய் திறந்தேன். அவன் வெளியே சோர்ந்து போய் நின்று கொண்டிருந்தான். அண்ணா, நான் உள்ளே வரலாமா என்று கேட்டான். அவனை உள்ளே வர சொன்னேன். உள்ளே நுழைந்த திலீபன் நேராக சென்று அவன் தாயின் பாதங்களில் விழுந்தான். மீனாட்சி அம்மாள் திகைத்து நின்றாள். அவள் அவனிடம் அன்பு வார்த்தைகளும் சொல்லவில்லை, அவனை திட்டவும் இல்லை. அம்மா, நீங்க இப்போது என்னை மன்னிக்க வேண்டாம். மன்னிப்புக்கு உரிமை உள்ளவனான பின்பு மன்னித்தால் போதும் என்று சொல்லிவிட்டு வெளிப்புற அறையில் உட்கார்ந்து கொண்டார். சீதா கந்தசாமி கோயிலுக்கு சென்று அப்போதுதான் வீடு திரும்பி வந்தாள். அவள் திலீபனை பார்த்ததும் அப்படியே நின்று விட்டாள். திலீபனும் அவளை நிமிர்ந்து பார்த்ததும் குழந்தை போல் அழுது விட்டான். சீதா ஒன்றுமே பேசவில்லை. அவனை பார்த்தபடியே நின்றாள். அத்தான், பிரசாதம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி விபூதியையும் குங்குமத்தையும் அவன் முன்பு நீட்டினாள். திலீபன், சீதா, பிரசாதத்தை தரையில் வைத்துவிடு. உன் கை என் மீது படவே வேண்டாம். நான் தீண்ட தகாதவன் என்று நடுங்கியபடியே சொன்னான். சீதா ஒன்றும் புரியாமல் ஒரு வினாடி நின்றாள். பிறகு பிரசாதத்தை தரையில் வைத்தாள். திலீபன் விபூதியையும் குங்குமத்தையும் நெற்றியில் பூசிக்கொண்டான். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சுற்றி நில்லாதே போ பகையே, துள்ளி வருகிறது வேல் என்று முணுமுணுத்தான். நான், திலீபா, உனக்கு என்ன நேர்ந்திருக்கிறது? உண்மையை மறைக்காமல் சொல், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்றேன். என்னை ஒன்றும் கேட்காதே அண்ணா, எனக்கு யாரும் துணையாக வர முடியாது. இது நானே தீர்மானம் செய்து முடிக்க வேண்டிய விஷயம். என் தாயை மட்டும் நிராதரவாக விட்டு விடாதே. நான் அதிக நாள் உயிரோடு வாழ மாட்டேன் என்று சொல்லி திலீபன் சீதாவை பார்த்தான். அவள் கண் கலங்கியபடி நின்று கொண்டிருந்தாள். நான் சீதாவோடு தனிமையில் சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று கெஞ்சியபடி கேட்டான். நான் உடனே வெளியே வந்துவிட்டேன். திலீபன் எப்போது எப்படி மாறுவானோ என்ற பயம் இருந்ததனால் கதவின் வெளியே மறைவில் நின்று கொண்டே உள்ளே நடப்பதை கவனித்தபடி இருந்தேன். திலீபன், சீதா, நீ எனக்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும். தருவாயா சீதா என்று கேட்டான். என்ன உறுதியத்தான்? நீ ராமநாதனை மணந்து கொள்ள வேண்டும். சீதா பேசாமல் இருந்தாள். திலீபன் தொடர்ந்து கூறினான். சீதா, நான் மீண்டும் திரும்பி வருவேன். உன்னை மணந்து வாழ்வேன் என்று கனவு காணாதே. எனக்கு விமோசனமே இல்லை. அப்படியென்றால் அத்தான், எனக்கும் விமோசனமே இல்லை. அத்தான், ராமநாதனை நான் அண்ணனாகத்தான் நினைக்கிறேன். அவரை நான் என்றும் கணவராக நினைக்கவே முடியாது. திலீபன் வாதாடினான். இன்னும் சில மாதங்களில் நான் இறந்து விட்டால் அப்போது கல்யாணமே ஆகாத கைப்பெண்ணாக இருப்பேன். ஆனால் அத்தான், அந்த நிலை எனக்கு வராது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கல்யாணம் என்பது மனிதர்கள் நடத்தும் சடங்கு. என் மனதில் உங்கள் மீது ஆசை ஏற்பட்ட நாள் முதல் இதுவரை எனக்கு உங்கள் மீது கோபம் வரவில்லை. அப்படி சிறிதும் மாறாத கற்பு நிலையில் நான் இருக்கும்போது சாவு எப்படி அத்தான் உங்களை நெருங்க முடியும்? அத்தியாயம் 38. அண்ணா, நம் இருவருக்கும் மிகப்பெரிய வேலை ஒன்று காத்திருக்கிறது. என்னுடன் வருவீர்களா? நான் சரி என்று ஒப்புக்கொண்டேன். இருவரும் என் தந்தை சபாபதி சாகும்போது குடியிருந்த சிறு வீட்டிற்கு வந்தோம். அந்த வீட்டில் இப்போது ஒரு பயில்வான் குடியிருந்தார். அவன் முதலில் எங்களை வீட்டினுள் அனுமதிக்கவே மறுத்தான். பிறகு திலீபன் அவனிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஐயா, நாங்கள் இந்த வீட்டில் முன்பு குடியிருந்தவர்கள். பரணில் ஒரு சாக்கில் பழைய பேப்பர்களும் புத்தகங்களும் வைத்திருந்தோம். அதை பார்க்க வேண்டும். அதையெல்லாம் கடையில கொண்டு போய் போட்டாச்சு. இப்ப இங்க ஒண்ணு கிடையாது என்று பதில் வந்தது. இருவரும் ஒரு வினாடி திகைத்து நின்றோம். திலீபன் தன்னுடைய கடைசி நம்பிக்கை இழந்தவன் போல் முணுமுணுத்தான். சரி, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். நாங்கள் திரும்பும் போது பயில்வானின் மனைவி காய்கறிகளுடன் அங்கு தோன்றினாள். இவங்க யாரு
இவங்களுக்கு என்ன வேணும், சர்க்கஸ் கொட்டாய வச்சு நடத்துறாங்களா என்றாள். பைல்வான் அவளிடம், சும்மா இவன் மேலே பார்த்துட்டு விழுந்து கிடப்பியா? இவங்களாவது சர்க்கஸ் கொட்டாய வச்சு நடத்துறதாவது, நமக்கு முன்னாடி வாடகை கொடுத்துட்டு இந்த ஊர்ல குடியிருந்தாங்க என்றாள். அவளுக்கு எங்கள் மீது இருந்த மதிப்பு மறைந்து விட்டது. ஐய, அம்படுத்தானா? கான்ட்ராக்ட் ஆளுங்கன்னு நினைச்சேன். என்ன வேணுமா இவங்களுக்கு? பரன்ல ஏதோ பழைய காகிதம் சாக்கில கட்டி வச்சிருந்தாங்களாம், அத பாக்கணுமா? அத கடையில போட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். மூதேவி, நீ எங்க கடையில போய் போட்ட? நான்ல போட்டேன், அதுவும் பெரிய புத்தகம் மட்டும்தானே போட்டேன். திலீபன் ஆவலோடு, அப்படியானால் அந்த சாக்கில் இருந்த மற்ற காகிதங்கள் இன்னும் இருக்காமா என்று மறுபிறவி கிடைத்தது போல் ஆவலோடு கேட்டார். பயிர்வானின் மனைவி எங்களை ஏற இறங்க பார்த்தாள். என்ன படம் கொடுப்பீங்க மூட்டையை பார்க்க? 5 ரூபாய் தருவீங்களா? நான் சிரித்தபடி, 5 ரூபாய் என்ன, ஆளுக்கு 10 ரூபாய் தரேன், மூட்டையை காட்டுங்க என்றேன். பயிர்வானின் மனைவி எங்களை ஆச்சரியத்தோடு பார்த்தபடி, ஏனுங்க பழைய சாக்குக்கு 2 10 நோட்டை வீசுறவங்களா இந்த வீட்டுல குடியிருந்தீங்க என்றாள். இருவரிடமும் 10 ரூபாயை கொடுத்தேன். மனைவி 10 ரூபாயை தன் ரவிக்கைக்குள் செருகிக் கொண்டாள். பயில்வான் ஏணி கொண்டு வந்து மெல்ல பரனை நோக்கி ஏறினான். அவன் கால்கள் ஏணியில் ஏறும்போது தடுமாறின. அவன் மனைவி அவனை திட்டினாள். நீ சுத்த கப்ப கல்லு, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அந்த தையல்காரனை கட்டிட்டு இருக்கலாம். பயில்வான் மேல் பரனிலிருந்து ஒரு பழைய சாக்கை எடுத்து வந்து கீழே இறக்கினான். அதை திலீபன் அவசர அவசரமாக பிரித்தான். அதில் உள்ள காகிதங்கள் நோட்டு புத்தகங்களை எடுத்து தரையில் கொட்டினான். தரையில் கொட்டப்பட்டிருந்த குவியல்களிலிருந்து ஒரு பழைய நோட்டு புத்தகத்தை எடுத்தான். எண்ணெய்கரை படிந்த அந்த நோட்டு புத்தகத்தில் சிவப்பு மையினால் வரையப்பட்ட சக்கரங்கள் இருந்தன. அந்த சக்கரங்களில் வடமொழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. சக்கரங்கள் முக்கோண வடிவாகவும் வட்ட வடிவாகவும் இருந்தன. அந்த நோட்டு புத்தகத்தை திலீபன் சிறிது நேரம் படித்தபடி இருந்தான். படிக்கும் போது அவனுடைய முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. காகித குவியலில் எதையோ தேடினான். மஞ்சள் துணி முடிச்சு ஒன்றை எடுத்தான். அதை அவசர அவசரமாக பிரித்தான். மஞ்சள் துணியின் நடுவே காரிய தகடு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. தகடு 2 அங்குல நீளமும் 1 அங்குல அகலமுமாக இருந்தது. அதை திலீபன் எடுத்து பையில் போட்டுக்கொண்டார். அந்த பழைய நோட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டார். வா, நான் போகலாம். இருவரும் தெருவுக்கு வந்தோம். திலீபா, அது என்ன தகடு? திலீபன் அழுதபடியே சிரித்தான். அந்த தகடா, அது அப்பா எனக்கு வைத்து போன சொத்து என்று சொல்லிவிட்டு, அண்ணா நீங்கள் வீட்டுக்கு போங்கள், நான் என் சிறைச்சாலைக்கு போகிறேன் என்று வேறு திசையில் சென்றான். நான் நின்று கொண்டிருந்தேன். திலீபன் சென்ற திசையை பார்த்தபடி, திலீபன் சிங்காதிரிப்பேட்டை வீட்டின் வெளிப்புறம் என்னை பிரிந்து சென்ற போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாயிற்று. தனது வாழ்க்கை பிரச்சனையை அவன் ஒருவன் தான் தீர்க்க முடியுமே தவிர, நானோ என் பணமோ போலீஸ் உதவியோ அதை தீர்க்க முடியாது. இப்படி திலீபன் நினைப்பதால் தான் அவன் என்னிடம் எந்த விதமான விவரமும் கூறாமல், என் உதவியை கேளாமல், மனக்கசப்போடு என் சிறைச்சாலைக்கு நான் செல்கிறேன் என்று சொல்லிச் சென்றிருக்கிறான். அது என்ன விதமான சிறைச்சாலை? சுவர் இல்லாமல், இரும்பு கம்பி கதவுகள் இல்லாமல், காவல் வார்டர், ஜெயிலர் இவையெல்லாம் இல்லாத ஒரு சிறைச்சாலையை அவனுக்கு ஏற்படுத்தியது யார்? அவன் ஒரு வீட்டில் அடைபட்டு இல்லை. நினைத்த இடத்திற்கு செல்ல முடிகிறது, ஆனால் விரும்பியதை அவன் செய்ய முடிவதில்லை. சில சமயங்களில் அவன் எண்ணங்கள் அவனுடையதாக இல்லை. ஏன், பேச்சும் நடவடிக்கையும் கூட அவன் ஆளுமையை மீறி இயங்க ஆரம்பித்து விடுகின்றன. எல்லோரையும் ஆட்டி இயக்கும் சக்தியை ஆண்டவன், பரமபிதா, அல்லாஹ் என்று மதத்துக்கு தக்கவாறு கூறுவது போல் திலீபனை ஆட்டி வாட்டும் ஒரு தனிக்கடவுளும் இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அந்த சக்திக்கு ஆனந்தி என்று பெயரிடுவதா, இல்லை மேஜர் மாயநாதன் என்று பெயரை சூட்டுவதா, இல்லை இவைகளுக்கு புறம்பாக ஒரு பெயர் இருந்து அதுதான் எனக்கு புரியவில்லையா? திலீபனின் நிலை எதுவாயினும் அதை சமாளிக்க சிந்தாதிரிப்பேட்டை பயில்வான் குடியிருக்கும் வீட்டிலிருந்து எடுத்துச் சென்ற பழைய நோட்டு புத்தகம் என்று திலீபன் நம்புகிறான் என்பது அவன் அந்த நோட்டு புத்தகத்தை அணைத்துச் சென்ற விதத்தில் இருந்து தெளிவாயிற்று. இதுதான் தந்தை எனக்கு விட்டுச் சென்ற சொத்து என்று அவன் சொன்னதிலிருந்து எண்ணெய் கரைப்படைந்த அந்த நோட்டு புத்தகத்தின் முக்கியத்துவம் புரிந்தது. அந்த வீட்டை திலீபனும் அவன் தாயும் காலி செய்த போது அந்த நோட்டு புத்தகம் சாக்கு முட்டையில் விட்டுச் செல்லப்பட்டதிலிருந்து உபயோகமில்லாத பழைய பேப்பர் நிலையில்தான் அது இருந்திருக்க வேண்டும் என்று ஊகித்தேன்.
திடீரென்று பின் நடந்த சில நிகழ்ச்சிகளினால் அந்த பழைய நோட்டு புத்தகத்துக்கு திலீபனின் மனதில் அந்தஸ்து உயர்ந்திருக்க வேண்டும். இது குறித்து மீனாட்சி அம்மாளை கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. வீடு திரும்பியதும் மீனாட்சி அம்மாளிடம் சக்கரங்கள் வடமொழி அச்சரங்கள் நிறைந்த புத்தகத்தை பற்றி கேட்டேன். என் தந்தைக்கும் அம்மாதிரி புத்தகத்துக்கும் பொருத்தம் இருக்க முடியும் என்றே என்னால் நம்ப முடியவில்லை. என் தந்தை எதிலும் நம்பிக்கை இல்லாது மந்திரம், தந்திரம், கோவில் இவையெல்லாம் சோம்பேறிகளின் பிழைக்கும் வழி என்று சொல்பவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரிடம் இம்மாதிரி ஒரு நோட்டு புத்தகம் இருந்தது என்பதே பொருத்தமில்லாத செய்தியாகப்பட்டது. நான் இதை பற்றி கேட்டதும் மீனாட்சி அம்மாள் யோசித்து விட்டு பதில் சொன்னாள். அவர் கோவில் குளம் போகாதவராகத்தான் இருந்தார். 10 வருஷங்களுக்கு முன் அவருக்கு நோய் வந்து மாத கணக்காக படுத்திருந்தார். நானும் திலீபனும் அவரை காப்பாற்ற படாத பாடுபட்டோம். அப்போதுதான் பக்கத்து தெருவிலே ஒரு நாடி ஜோசியரிடம் அவர் ஜாதகத்தை காட்டினோம். ஜோசியர் ஏதேதோ சொன்னார். ஒன்றும் நம்பும்படியாக இல்லை. பெரிய கதையாக இருந்தது. அவர் படித்த நாடியில் உங்க அம்மா குடும்பத்தை பற்றியெல்லாம் கண்டிருந்தது. மாமா குடும்பத்திலே யாரோ ஒருத்தர் ஒரு பெண்ணை ஏமாற்றி பணம் சம்பாதித்தாராம். அதனாலேதான் உங்க அம்மா கஷ்டப்பட நேர்ந்ததாம். உங்க மாமா குடும்பத்து பெண்கள் சிறிது கூட இன்பமே இல்லாமல் அழுவார்கள் என்றும், உங்கள் மாமாவின் மூதாதையரால் ஏமாற்றப்பட்ட பெண்தான் மறுபிறப்பில் உங்க அப்பாவாக பிறந்தார் என்றும் எழுதியிருந்தது. சாந்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி 100-200 ரூபாய் வாங்கி கொண்டு போனார். உங்க அப்பா உடல் சரியான பிறகு அந்த ஜோசியரோடு சுற்றி கொண்டிருந்தார். அவர் தொடர்பினாலேதான் சக்கரம், மந்திரம் எல்லாம் பற்றி படிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்னை அடிக்கிறதை கூட ஓரளவுக்கு நிறுத்தி கொண்டார் என்று சொன்னார். என் மாமா என்னிடம் சொன்ன அவர் குடும்ப சாபத்தை பற்றி நாடி ஜோசியத்திலும் குறிப்பிடப்பட்டிருந்தது எனக்கு ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் கொடுத்தது. பகுத்தறிவுக்கும் பொருந்தாத விஷயமாகவும் இருந்தது. எது என்னவானாலும் என் தந்தை குடித்து வைத்திருந்த அந்த நோட்டு புத்தகம் வேதனை சூழலில் சிக்கிய திலீபனுக்கு உதவினால் சரி என்று இருந்தேன். இது நடந்த 1 வாரத்துக்கெல்லாம் திலீபன் என் வீட்டுக்கு வந்தான். இந்த முறை அவன் சிறிது தெளிவோடும் தைரியத்தோடும் காணப்பட்டான். சில வினாடிகள் என்னோடு பேசினான். ஆனால் அந்த சிறிய காலத்துக்குள் அவனுக்கு வாழ்வில் ஒரு பிடிப்பும் தைரியமும் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அவன் நடத்தை வெளிப்படுத்தியது. சீதாவை அழைக்கட்டுமா, அம்மாவை அழைக்கட்டுமா என்று கேட்டேன். திலீபன் தலையை அசைத்து விட்டார். வேண்டாம் அண்ணா, அம்மாவோடும் சீதாவோடும் பேசக்கூடிய தகுதி எனக்கு ஏற்படவில்லை. இந்த நிலையில் நான் அவர்களோடு பேச என்ன இருக்கிறது? நான் இங்கு வந்திருப்பதே அவர்களுக்கு தெரிய வேண்டாம். திலீபா, உனக்கு என்னதான் நேர்ந்திருக்கிறது? ஏன் எல்லாவற்றையும் மூடி வைக்கிறாய்? மனதில் இருக்கும் பாரத்தை நீ என்னோடு பகிர்ந்து கொள்ளக் கூடாதா? உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? திலீபன் பதில் கூறவில்லை, அழுது விட்டார். அண்ணா, எனக்கு தெரியாத ஒன்றை எப்படி உனக்கு கூற முடியும்? ஆனால் நான் இப்போது இருக்கும் நிலையில் சீதாவோடு நெருங்கி பழகுவது அவளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பது மட்டும் தெரிகிறது. சீதாவை நெருங்க வேண்டும், அவளோடு பேச வேண்டும் என்று எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? என் ஆசையெல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு வாழ்கிறேன். நான் இழந்து விட்டதை நிரந்தரமாக திரும்ப பெற்ற பின்புதான் அவளை நெருங்க வேண்டும் என்றிருக்கிறேன். என்னை பிரித்திருப்பது ஒருவித துக்கம். அதைவிட பயங்கரமான துக்கம் அவளை சூழ்ந்து கொள்ளும். நான் அவளை இப்போது நெருங்கினார். திருச்சியில் மாமா இருக்கும் நிலையை விளக்கினேன். அவர் எப்படி பித்து பிடித்தவர் போல் ஆகிவிட்டார் தெரியுமா? அவர் வாழ்வு முடிவதற்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அது உன் கையில் தான் இருக்கிறது திலீபா. என் எதிரிகளின் முறைகளை கொண்டே அவர்களை தடுத்து நிறுத்த பார்க்கிறேன். அதில் நான் வெற்றி அடைந்து விட்டால், அன்னை பராசக்தியின் அருளால் அதில் வெற்றி கண்டுவிட்டால், நான் மறுபடியும் பழைய திலீபன் ஆகிவிடுவேன். என்னை பற்றி எனக்கு அக்கறை இல்லை அண்ணா. அம்மாவுக்காக, சீதாவுக்காக, சீதாவின் தந்தைக்காகத்தான் இவ்வளவு பாடுபடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறும் போது அவன் படியில் நின்று என்னை ஒரு கேள்வி கேட்டான். அண்ணா, வடமொழி பாண்டித்யம் உள்ள மந்திரங்களை நல்ல முறையில் உச்சரிக்கும் ஒரு பண்டிதரின் பெயர் தெரியுமா? எனக்கு வடமொழியே தெரியாது. அதில் புலமை நிறைந்தவர்களை பற்றி எனக்கு என்ன தெரியும்? கேட்டு விசாரித்து சொல்கிறேன் என்று சொன்னேன். திலீபன் யோசித்தபடி நின்றார். உடனே என்னை நோக்கி, நாளை நள்ளிரவு 12 மணிக்கு நான் திருவல்லிக்கேணியில் உள்ள சுப்பிரமணிய சிவம் வீட்டுக்கு போய் அவரிடம் மந்திரத்தின் உச்சரிப்பை கேட்டுக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். தயவு செய்து நீ சென்று அவரை எனக்காக காத்திருக்கும்படி சொல்லு. எனக்கு இந்த உதவியை செய்வாயா என்று கேட்டான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.